நாம இன்னைக்கு மட்டன் கீமால குருமா பண்ண போறோம். நம்ம இதே மாதிரி வேக வச்சு எடுத்துப்போம். ஆடு முட்டை போடுறது நம்ம வீட்டுல மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சிம்பிள் லஞ்ச் எப்படி இருக்குமோ அப்படி பண்ண போறோம். என்ன பீடிகை எல்லாம் பலமா இருக்கு, ரசம் வைக்க போறீங்களா? ரசமும் வைக்க போறேன். ஏன்னா இந்த மழை காலத்துல சூப்பரா ஒரு மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டா சுட சுட அப்படி இருக்கோங்க. ஆனா ரசம் மட்டும் கிடையாது, பக்கத்துல கீமால ஒரு சூப்பர் குருமா பண்ண போறோம். அப்புறம் மட்டன்ல ஒரு சம்ப பெப்பர் ஃப்ரை பண்ண போறோம். வழக்கமா லட்டு எப்பவுமே கடலை மாவுலதான் பண்ணுவாங்க. நாம இன்னைக்கு வித்தியாசமா வேற ஒரு ஐட்டத்தை வச்சு பண்ண போறோம். இதெல்லாம் பண்ணணும்னா என்ன பண்ணணும், வாய் முடிக்கிட்டு வேலை ஆரம்பிக்கலாமா? கம் ஆன். நாம இன்னைக்கு மட்டன் கீமால குருமா பண்ண போறோம். நான் ஃபர்ஸ்ட் கீமாவை ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன். உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சம் போல மிளகாய்த்தூள், தயிர் ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை அப்படியே கலந்துருவோம். ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி விட்டு, ஒரு ரெண்டே ரெண்டு விசில் தாங்க, நிறைய வேணாம். ஸோ ரெண்டு விசில் மட்டும் வச்சு இதை எடுத்துப்போம். அடுத்து மட்டன் பெப்பர் ஃப்ரைக்கான மட்டனும் நம்ம இதே மாதிரி வேக வச்சு எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள், தயிர், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய், ஒரே ஒரு வெங்காயம், இதெல்லாம் போட்டு நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மட்டனை ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலிஃபிளவர் போட்டு தான் நம்ம வந்து குருமா பண்ண போறோம். ஸோ நான் முதல்ல இதை வந்து வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து லைட்டா சுடுதண்ணில வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியும் இதுல குட்டி குட்டி பொருட்கள் இருக்கும், அதுக்குதான். இந்த காலிஃப்ளவர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதை நம்ம அப்படியே வடிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து நம்ம மட்டன் கீமா குருமாக்கான மசாலா அரைக்க போறோம். என்ன சொல்லுங்க, இது என்னன்னு தெரியலையா? ரெண்டு வெங்காயம், ரெண்டு தக்காளி. இப்போ நல்லா இந்த அளவு வதங்கியாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டு அதுக்கப்புறம் நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துப்போம். மட்டன் கீமா குருமா நம்ம வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். இது மட்டன்ங்கிறதுனால நிறைய எண்ணெய் தேவையில்லைங்க, அதுலயே கொழுப்பு இருக்கும். ஸோ கொஞ்சமா போட்டா போதும். சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, அதுக்கப்புறம் இங்க பாருங்க ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த மராட்டி முகு, அதுக்கப்புறம் வந்து சின்னதா ஒரு கல்பாசி, அப்புறம் இந்த ஆரஞ்சு போட்டிருக்கேன் மீஸ், அவ்வளவுதான். உங்ககிட்ட ஸ்டார் இருந்தனா ஒரு ஸ்டார் பூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் பேஸ்ட் ஏற்கனவே நம்ம மட்டன்ல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். பட் இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கூட வதக்கும் போது. நீங்க அரைக்கும் போதே கூட ஒரு 10 பல் பூண்டு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு இஞ்சி வச்சு வதக்கி அரைச்சா இன்னும் டேஸ்டா இருக்கும். என்கிட்ட பேஸ்ட் இருக்குங்கிறதுக்காக நான் அது பண்ணதை. அப்படியே இதுல ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வாசனை. இப்போ இந்த மசாலால
நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருக்கோம் காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் உரிச்ச பட்டாணி இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் இந்த காய் வதக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இதில் நம்ம சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் மிளகாய்த்தூள் காரத்தை விட இந்த பச்சை மிளகாய் காரம் தான் நல்லா இருக்கணும் அதுதான் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ஐயோ பட்டாணி ரெஸ்ட் இன் பீஸ் இப்போ இந்த தண்ணியை ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த காய் கொஞ்சம் வேகட்டும் காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற மட்டனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அந்த குருமாக்கான தேங்காய் அரைக்க போறோம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கிறேங்க இந்த குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு அரை கிலோ மட்டன் கீமா வாங்கியிருக்கேன் அண்ட் இது கூடவே முதல்ல தண்ணி விடாம அரைச்சிக்கணும் கசகசா ஒரு ரெண்டு ஸ்பூன் கசகசா எடுத்துக்கிறேன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஒரு அஞ்சு முந்திரி இது எல்லாத்தையும் முதல்ல தண்ணி விடாம அரைச்சிப்போம் இப்போ காலிஃப்ளவர் அண்ட் பட்டாணி நல்லா இந்த மசாலால குக் ஆயிருக்கு இங்க பாருங்க செம்மையா இருக்கும் இப்போ என்ன பண்ண போறேன்னா இங்க பாருங்க நம்ம வேக வச்சு எடுத்த மட்டன் கீமா இது ஒரு ரெண்டு விசில் தான் நான் விட்டேன் நல்லாவே வந்திருக்கு இதை நான் வந்து இது கூட சேர்த்துடுறேன் பாத்தீங்களா மட்டன் முட்டை போட்டிருக்கு ஆக்சுவலா நீங்க வந்து குழம்புல எப்பவுமே முட்டை போடணும் அப்படின்னா வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஆஃப் வேல போட்டுடுங்க அப்பதான் அந்த சார் எல்லாம் அந்த முட்டையில இறங்கி சாப்பிடும்போது நல்லா இருக்கும் குழம்பை இறக்கிட்டு தனியா முட்டையை வேக வச்சு போட்டீங்கன்னா அது நல்லாவே இருக்காது ஸோ நான் எப்பவுமே இந்த ஃபார்மேட் தான் அப்ளை பண்ணுவேன் அவ்வளவுதான் இப்போ மட்டன் கீமா காலிஃப்ளவர் பட்டாணி குருமா சூப்பரா இருக்கு பார்த்தா ஆடு முட்டை போடுறது நம்ம வீட்டுல மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே சூப்பரா வந்திருக்கு இப்ப ஃபைனலா நம்ம அடைச்ச தேங்காவை இதுல சேர்த்துடலாம் இப்போ தேங்காய் ஊத்துனதுக்கு அப்புறம் இதை அப்படியே கலந்து விட்டுறலாம் நம்ம குழம்புல தேவையான அளவுக்கு தண்ணி எல்லாம் ஊத்திட்டதுனால மேற்கொண்டு தேங்காவும் தண்ணியா இருக்க வேணாம் தான் நான் அப்படியே போட்டிருக்கேன் பாத்தீங்களா எப்படி ஒரு கன்சிஸ்டன்சி வந்தது பாக்குறதுக்கே சாப்பிடணும் போல ஆசையா இருக்குல்ல இல்ல எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது அப்படா லூசு இப்ப பாருங்க இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கணும் இவனுக்கு இதே வேலைதான் எனக்கு இப்ப எல்லாம் சரியா இருக்கானு ஃபைனலா அவங்கள பாத்துக்கலாம் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குங்க அந்த பட்டாணியோட டேஸ்ட் அந்த ஸ்மெல் எல்லாமே செம்மையா இருக்கு இப்ப கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி அப்படியே மூடி வைப்போம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இறக்கிடுவோம் இது என்ன முகி பண்றோம் மட்டன் பெப்பர் ஃப்ரை வெரி குட் நான் இது எதுவுமே பண்ண போறது இல்லைங்க மோகன் சொல்ல சொல்ல நான் சமைக்க போறேன் என்ன ஊத்தி வச்சு முகி இப்ப என்ன பண்ணணும் தண்ணி ஊத்தணும் நீங்க தானே சொல்ல சொல்ல சமைப்பேன் தண்ணி ஊத்தணும் பாவி விஷ பூச்சா இருக்கானே இந்த பையன் நீதான் சமையல் கலை வல்லுநராச்சே எல்லாம் தெரியும்ல உனக்கு இப்ப என்ன பெப்பர் தானே போடுவீங்க இல்ல ஹோல்சம் ஸ்பைசஸ் போடுவீங்க அத போடுங்க எடுத்து இது ஹோல்சம் ஸ்பைசஸ் ஆ ஹோல்சம் ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க அதத்தான் இந்த பையன் வந்து அப்படி சொல்றான் ஆனா நெக்ஸ்ட் vlog நீ தான் சமைக்கிற ஃபர்ஸ்ட் இலை போட்டுக்கணும் அடுத்து பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரே ஒரு மராட்டி மோக்கு ஒரு அஞ்சு முந்திரி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கலாங்க அதை முதல்ல போட்டுக்கிறேன் இப்போ வெங்காயம் போட்டுக்கிறேன் இது கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் நான் இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் தக்காளி போட்டுக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்கிற மட்டனை எடுத்து போட்டுக்கலாம்
இந்த தண்ணி சுண்டுறதாங்க நமக்கு வந்து கணக்கு. அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் பரட்டி அப்படியே சுண்ட வைப்போம். கருவேப்பிலை, கருவேப்பிலை தான் நல்ல மணம் கொடுக்கும். ஸோ இது இப்படியே நல்லா சுண்டட்டோம். சுண்டினதுக்கு அப்புறமா நம்ம இறக்கும்போது பெப்பர் பொடி போட்டு இறக்கிக்கலாம். நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு ஸ்பூன் பெப்பர் தூள், அவ்வளோதாங்க. மட்டன் ரெடி, இறக்கிடலாம். இது என்ன தெரியுமா? புரோக்கன் வீட், உடைச்ச கோதுமை. ஸோ நம்ம இதில் தான் வந்து லட்டு பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே நினச்சிட்டு இருப்போம் பேசின் ஃப்ளார், அதாவது கடலை மாவு தான் லட்டு பண்ண முடியும்னு. இன்னைக்கு நம்ம இதில் பண்ணலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் கீ போட்டுக்கிறேன். இப்போ நெய் சூடாயிடுச்சு. இதில் இந்த புரோக்கன் வீட் உடைச்ச கோதுமையை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த உடைச்ச கோதுமையை நல்லா வறுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். பாருங்கள், கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி ஊற்றி இதில் அப்படியே கொஞ்சம் மெத்து மெத்துன்னு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உடைச்ச கோதுமை பாருங்கள் நல்லா மேலே வந்திருக்கு வெந்து. ஏன்னா இது வேகாமல் சக்கரை போட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் வேகவே வேகாது. ஸோ இது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு இந்த மாதிரி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. அது நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். இப்போது தண்ணி எல்லாம் சுண்டிருச்சு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப் புரோக்கன் வீட் எடுத்தேன், அதுலேயே ஒரு கப் சர்க்கரை எடுக்கிறேன். இது கண்டிப்பாக ஒரு கப் போடணும். இது போட்ட உடனே தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போது சுகர் போட்டதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நல்லா இலகிடுச்சு. இதில் லட்டுக்கே உரித்தான கலர் அந்த ரெட் கலரை சேர்த்துக்கலாம். அப்படியா? மூர்த்தி லட்டு. அண்ட் ஏலக்காய் பொடி. நம்ம புரோக்கன் வீட் லட்டுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் சூப்பராக வந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இப்படி எடுத்தோன்னா அது பார்த்தீங்களா சைட்லலாம் தெரியுதா, அப்படியே இந்த கம்பி பதம்னு சொல்லுவோம்ல, அந்த சர்க்கரைக்கான கம்பி பதம். அண்ட் நம்ம இங்கே பார்த்தாலுமே தெரியும், ஒரு ஒயிட் கலரில் கீழே பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் அப்படியே ஸ்டவ் கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கீ போட்டுக்கோங்க. கீ நிறைய போட்டால் திகட்டும். அவ்வளோதான், போதும். வேணும்னா உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, பட் நான் நிறைய போடலை. அவ்வளோதான் பார்த்தீங்களா, சைட்லலாம் அந்த கம்பி பதம் வந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம அப்படியே இதை தட்டில் கொட்டி லைட்டாக ஆற விட்டு லட்டா பிடிச்சிக்கலாம். இது இப்படியே ஃபேன் காத்துல கொஞ்ச நேரம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். பச்சை மிளகாய் ரசம், நமக்கு தெரியும் ரசத்துக்கு பேஸ் வந்து அந்த புளி தான். நான் ஒரு லெமன் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சிக்கிட்டேன். இதில் ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். புளியை விட தக்காளி நிறைய போட்டு நம்ம ரசம் பண்ணும்போது அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கான அந்த மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். இதை முதல்ல நம்ம அரைச்சிப்போம். காஞ்சி மிளகாய்க்கு பதிலாக பச்சை மிளகாய் தான் போடுறேன். ஸோ 2 பச்சை மிளகாய் அண்ட் ஒரு 6-7 பல்லு பூண்டு. தோலோடு போடுங்க, அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ரசத்துக்கு. ரசம் தாளிச்சுக்கலாம். பெருங்காயம், கருவேப்பிலை, அதாவது பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம்.
ஏதாவது சொல்லுங்கம்மா. அவ்வளோதான், நான் ரசத்தை தாளிச்சு முடிச்சாச்சு. அவ்வளோதான், ரசம் ஒரு இது வந்து ஃபுல்லாக கொதிக்க கூடாது, லைட்டாக மேலே பபுள்ஸ் வந்த உடனே நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், ரசம் வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம லட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கையில் கொஞ்சமாக இப்படி நெய் தடவிக்கோங்க, தடவிட்டு இதை அப்படியே எடுத்து பிடிச்சிடலாம். பாருங்க, மூத்தி லட்டு. ஒரு லட்டுவை இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்டுருவேன். ரசம் ரெடி. ஆனாலும் டேஸ்ட் மட்டும் எப்பவும் போல எக்ஸ்ட்ராஆர்டினரியா வந்திருக்கு. சோ என்னலாம் சமைச்சிருக்கோம் பார்க்கலாமா? வாங்க. மட்டன் கீமா, காலிஃபிளவர், பட்டாணி குருமா, மட்டன் பெப்பர் ஃப்ரை, புரோக்கன் வீட் மூத்தி லட்டு அண்ட் பச்சை மிளகாய் மிளகு ரசம். முடிஞ்சிடுச்சு. இந்த குழம்பு இருக்கு இல்லங்க, இந்த மட்டன் கீமா. ஏன் நம்ம கீமா வச்சு இந்த மாதிரி ஒரு குருமா ட்ரை பண்ணிருக்கோம்னா, ஒரு ஒரு கரண்டிக்கும் நமக்கு வந்து மட்டன் வந்துகிட்டே இருக்கும். பீஸா இருந்ததுன்னா சும்மா ரெண்டு மூணு பீஸ் தான் சாப்பிட முடியும். பட் இந்த மாதிரி இருக்கும்போது நல்ல சாதத்துல பிசைஞ்சு ஒரு பிரியாணி எஃபெக்டோட சாப்பிடலாம். கூடவே இந்த பீஸ் அண்ட் காலிஃபிளவரோட அந்த ஃபிளேவர் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கும். தேங்காய் நான் சொன்ன மாதிரி அரைச்சு ஊத்திடுங்க. அண்ட் இந்த பெப்பர் ஃப்ரையும் வந்து காஞ்ச மிளகால தான் அந்த எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து ஆட் ஆகும். சோ காஞ்ச மிளகாய் தவறாம போடுங்க. அண்ட் லட்டு சாஸ் இல்லைங்க, செம்மையா வந்திருக்கு. சோ இந்த லட்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து ஒரு கப்பு அந்த கோதுமைக்கு ஒரு கப்பு சுகர் கரெக்டா இருக்கு. பட் அம்மா வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க சொன்னாங்க. பட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இதுவே நல்லாதான் இருக்கு. அண்ட் ரசம், இந்த மழை நேரத்துல பச்சை மிளகாய் ரசம் உடம்புக்கு நல்ல சூட்டை கொடுக்கும். அப்படியே சாப்பிட்டேன்னா மனமா நல்ல இறங்கும். சோ இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. அப்புறம் நீங்க எல்லாரும் கேக்குற கேள்வி, நீங்க வந்து இவ்வளவு சமைக்கிறீங்க, எப்படி வெயிட் மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு. எவ்வளவு சமைச்சாலும் நம்ம சாப்பிடுற விதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா வெயிட் போடாதுங்க. ஒரே டைம்ல இவ்வளவோ என்னால கண்டிப்பா சாப்பிட முடியாது. பட் இந்த ஒரு கப் அளவுக்கு என்னால சாப்பிட முடியும். திரும்ப ஒரு 2 hoursல எனக்கு பசிக்கும், அப்ப நான் இன்னொரு கப் அளவு சாப்பிடுவேன். சோ இந்த மாதிரி பிரிச்சு எல்லாருமே சாப்பிட கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய அந்த வெயிட் வந்து தேவையில்லாம இன்க்ரீஸ் ஆகாது. இதுதான் என்னோட சீக்ரெட். மத்தபடி ஒண்ணும் இல்ல. மீண்டும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான பிளாக்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். அது வரைக்கும் Lakshya Junction பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் நிறைய நிறைய சாப்பிடுங்க.